கிராம சபை கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் திருடப்படுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கேள்வி கேட்டதால் அவர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். உழைப்பாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி சீலன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் கனிம வள கொள்ளை குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கேள்வி எழுப்பினார். இதனால் அங்கு சற்று சலசலப்பு ஏற்படவே உடனே அங்கிருந்த அதிகாரிகள் அருவிக்கரை ஊராட்சியை சேர்ந்த மக்கள் மட்டுமே கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அருவிக்கரை பஞ்சாயத்து தொடர்பான பணிகள் பற்றி மட்டும் கேட்கலாம் என தெரிவித்தனர். ஆனாலும் சீலன் கனிம வள கொள்ளை பற்றி மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அவருக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதில் கூறினார். உண்மையை மட்டுமே கிராம சபையில் கூற வேண்டாம் என தெரிவித்த அவர், இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கூறினார். இதனிடையே கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சீலன் கேள்வி எழுப்பிய காரணத்தினால் அவரை கூட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து காவல்துறையினர் வெளியேற்றினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் குறிப்பிட வேண்டிய கூடுதல் தகவல் என்னவென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பத்மநாபபுரம் தொகுதியில் அமைச்சர் மனோ தங்கராஜை எதிர்த்து நேற்று கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் நிர்வாகி சீலன் போட்டியிட்டார் என்பதுதான். சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சீலன் காவலர்களிடம் கோபமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கிராம சபை கூட்டத்திலிருந்து கேள்வி கேட்டதால் அந்நபர் அமைச்சர் பங்கு பெற்ற கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றன.